வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 5 ட்ரால். பிரபு, ஏதோ ஆண்ட யோசனையில் இருப்பது போல் தெரிகிறது. இந்த நாரதரிடம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன், 9 மணிக்கே வருவதாக சொன்னார், இன்னும் வரவில்லை. நான் தூங்கிட்டேன், பார்க்கலாம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, இந்த வருஷம் கிராண்டா பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அப்சல்யூட்லி கரெக்ட். என்ன, எங்க பாட்டாலும் 5-5 போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? என்ன பிளான்? என்ன, நான் சொல்லட்டுமா சார்? வீட்டுக்குள் செல்கிறார்கள் என்பதை தெரிய ஆவலாய் காத்திருப்பீர்கள். ஹலோ விஸ்வநாத, ஹலோ அங்கிள், வாங்கம்மா. போங்க போங்க போங்க. போயா? ஏய், என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னயா? ஸ்கவுட் சாங் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. அது ஏதோ அந்த பூனை அச்சு பூச்சி மேல வந்த சின்ன கேப்ல கனால சிங்கப்பண்ணா சிட்டிங் மேல நான் டாப்ல. பிக் பாஸ் 5 என்ன இங்க இருந்துட்டாங்க, மைக்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி சாதா கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி சார், நம்பவே முடியல. என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இருந்தாலும் என்ன பத்தி நானே சொல்ல. ஜெர்மனியில் இருந்து மது மிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குழந்தையில இருந்து அங்கதான் இருக்கீங்களா? பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஜெர்மனியில. இவனை பார்த்த உனக்கு என்ன தோணுது வருமா? சிங்கம் பார்ட்டிக்கு கூப்பிட்டதுன்னு பண்ணி பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் அந்த பேச்சு. அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. அப்புறம் ராஜேந்திரா, நம்ம பையன் சும்மா 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், பாத்துக்க. என்ஜாய். எஸ் சார். உங்கள் வீடு காத்து. Thank you. Thank you everybody. Thank you. Thank you. Thank you sir. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. இல்ல டீ காபில உண்டு இல்ல. போங்கோ, போங்கோ. ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. கிளீன் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து லேண்ட்ஸ் லீஸ் கேட்டுகிட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஐ கிவ் தம் மணி சோ தட் தே வில் ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இத கத்துக்கிடணும். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கவுனே எங்கயோ கொண்டு போய் விட்டுறோம்ல. கேமராமேன் சார், அப்படியே பின்னாடி ஒரு அழகான பொண்ணு நிக்குதே, அத ஃபோகஸ் பண்ணுங்க. ஜூம் போங்க, ஜூம். ஆஹா சார் சார் சார், இந்த பொண்ணை பாருங்க சார். ஆமா ஐயா, ரொம்ப நல்லா இருக்கயா. ரைட். மாப்ள, நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஆமா மாப்ள. இது சூப்பர் டூப்பர் சிங்கரில் பாடுமே. உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தா காய்கறி சப்ளை ஓகேயா? போடா. ஏண்டா, என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. உன் ஒருத்தருக்கு பிள்ளை இருக்கும்டா. குட் மார்னிங் சார். இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அந்த கேட்டிங்கால் தெரியறாரா? தெரியறாரா? அவரை பாத்தீங்கன்னா என்ன பாக்குற மாதிரி தெரியும். பீஜில அப்படியே இருக்க. அப்பா கொஞ்சம் லூசா தைக்காம போயிட்டேன். வாங்குங்கள், விளையாடலாம். வாங்க வாங்க, ஏழை குட்டிங்களா, வாங்க. கொஞ்சம் சுமாரான பொண்ணுதான், ஆனால் மேக்கப்பில் சூப்பராக இருப்பார்கள். மாப்ள செம கிக்கா இருக்கா. டேய், சரியான மக்கடாவ. மக்கா எனக்கு மேட்ச் ஆகும்.
இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வேறுன்னு தாங்க தெரியல. பாத்தியா பெருசு லிப்டாப் பேஸ்புக் போய்கிட்டு இருக்க வேகத்துல நம்ம தெருக்குள்ள இப்படி ஒரு பொட்டு. உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட கண்ணு, அந்த ஸ்மைல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா பிக் பாஸ் அவங்க கூட பேசுவாரு, அவருக்காச்சு உங்களுக்காச்சு எனக்கு நேரமாச்சு. என்ன மாப்பிள்ள எந்திரிச்சிட்டீங்க? இல்ல மாமா எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? நல்லதானே இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களே பட்டியெல்லாம் போட்டு கூட வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல எத்தனை பொருந்தி போகிறது என்று பார்ப்போம். என்ன அழுகுறீங்க அண்ணே? நான் ஏதாவது தப்புடி இருந்தா என்னை அடிச்சிருக்கண்ணே. அண்ணே என் முகத்தை பாருங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே. Thanks for watching guys. நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் டகடகல அடிச்சு சொல்லுங்க. அடுத்த வாரம் இதோட வேற லெவல் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை.